இன்னைக்கு நம்ம சேனல்ல சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நேத்து ரிலீஸ் ஆன பொன்மகள் வந்தால் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தில் வந்து 2004 அண்ட் 2019 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம் லைன் காமிச்சிருப்பாங்க. அண்ட் 2004 நடக்கிற நியூஸ் எல்லாமே வந்து பொதிய நியூஸில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த நியூஸ் வாசிக்கிறப்ப இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து 2004 வந்து ஆக்சுவல் பொதிய டிவியோட பேக்ரவுண்ட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி 2004 சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து ரேண்டமாக வர மாதிரி சில செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் இருக்கும். அதில் வர நியூஸ் பேப்பரில் இருக்க இயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2004 அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ரெஸ் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற கேமராஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடல் கேமராஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பழைய சிஆர்டி மானிட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போல் அந்த போலீஸ் போய் அந்த வீட்டை சர்ச் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய பிபிஎல் டிவியாக தான் இருக்கும். அடுத்து இந்த ஷார்ட்டில் அந்த போலீஸ் வந்து மீடியாவை மறுபடியும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பின்னாடி இருக்க கிளாக்ல இருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:25 இருக்கும். ஸோ இதே ஃபோட்டோவை தான் வந்து 2019 வந்து ஒரு எவிடன்ஸாக காட்டுவாங்க. அண்ட் இதை வந்து 2004 வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க. பட் வந்து படத்தில் வந்து இது யாருமே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதே போல் அந்த ஜோதிங்கிற கேரக்டர் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜெய்ப்பூர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ படத்தில் வந்து இந்த ஜோதிங்கிற கேரக்டர் காமிக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. படம் வந்து ஊட்டியை சுற்றி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்க கார்ஸ் ஜீப்ஸ் இதில் இருக்க நம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா TN43 அப்படின்னு இருக்கும். ஸோ TN43 அப்படிங்கிறது எந்த ஆர்டிஓ கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீல்கிரிஸோட ஆர்டிஓ கோடு. அதை வந்து பர்ஃபெக்டாக அதில் காமிச்சிருப்பாங்க. பார்த்திபன் கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஊட்டி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கார் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா TN20C அப்படின்னு இருக்கும். ஸோ TN20 அப்படிங்கிறது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோடாக இருக்கும். அதே போல் பார்த்திபனோட ஓன் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே பார்த்திங்க அப்படின்னா TN09 அப்படின்னு இருக்கும். ஸோ TN09ங்கிறதுமே சென்னை வெஸ்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோடாக இருக்கும். பார்த்திபன் கேரக்டர் வந்து படத்தில் வந்து ஒரு லாயராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரோட காரோட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாயருக்கான சிம்பிள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 2004 சில சீன்ஸ் காமிப்பாங்க. அப்போ இந்த டீ கடையில் வெளியில் ஓட்டியிருக்க போஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா கில்லி படத்தோட போஸ்டர் ஓட்டியிருக்கும். ஸோ கில்லி படம் ரிலீஸ் ஆன இயர் பார்த்திங்க அப்படின்னா 2004. அதே போல் அடுத்த ஷார்ட்டில் அந்த டீ கடையோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய போஸ்ட்டு கிழிஞ்சு போன மாதிரி இருக்கும். அது எந்த படத்தோட போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வின்னர் படத்தோட போஸ்டராக இருக்கும். ஸோ வின்னர் ரிலீஸ் ஆன இயர் வந்து 2003. அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டின போஸ்ட்டு வந்து கிழிஞ்சு போன மாதிரி அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வீட்டை செக் பண்ணுறப்ப அங்கே இருக்க சுவிட்ச் போர்டு சேர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்து மாடலில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த ஷார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த வாரில் வந்து தேர்தல் நாள் May 10, 2004 அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அண்ட் 2004ங்கிறது வந்து கிளியராக தெரிலனாலும் ஃப்ளாஷ்பேக் வந்து 2004 தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே April 24 May 10, 2004 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 ஃபேஸஸாக வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அண்டு அதை வந்து இங்கே பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஷார்ட்டில் அந்த டீ கடையில் இருக்க முன்னாடி பேப்பர் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காவலில் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் செக் பண்ணிங்கன்னா 2004 வந்து சந்திரபாபு நாயுடுவை நிஜமாலுமே ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஜோதிகா வந்து படத்தில் வந்து குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடுற மாதிரியும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து ஒரு பாட்டில் குட் டச் பேட் டச்சை பற்றி அவங்க வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி வந்து சில சின்ன ரெஃபரன்ஸும் வந்து மைனட்டாக வச்சுருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும். படத்தோட செகண்ட் ஹாஃபில் சுரேஷ் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கான ரெஃபரன்ஸை படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய சீன்ஸில் வந்து இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. அதே போல் கோர்ட்டில் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும். அண்ட் அதுக்கு ரெஃபரன்ஸாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து அந்த போர்டில் பின் பண்ணி வச்சிருக்க மாதிரி இன்டெரக்டாக நமக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த ஷாட்டில் பாக்கியராஜ் வந்து ஜோதிகாட்டை வந்து நான் சென்னை போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் அவர் சென்னை போன மாதிரியோ அங்கே ஸ்டே பண்ண மாதிரியோ எந்த ஒரு சீனும் இருக்காது. ஆனால் இந்த பஸ்ஸில் இருக்க அந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து சென்னை அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க.
அதே போல் கோர்ட் சீன் ஸ்டார்ட் ஆகிறப்ப பிரதாப் போத்தன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், அதாவது 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30 யாராவது ஆயுதான்னு வந்தீங்கன்னா கடுப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அண்டு அதுக்கு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கிற அந்த வால் கிளாக்கில் இருக்க டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10:05 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆர்குமெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து ஜோதிகாவை காட்டுறப்ப பின்னாடி இருக்க கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா 10:25 அப்படிங்கிற மாதிரி டைமை கூட பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஷார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிரதாப் போத்தன் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு என் இனிய பொன் இலாவே அப்படிங்கிற சாங்கை வந்து ஹம்மிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 1980 ரிலீஸ் ஆன மூடுபனி அப்படிங்கிற படத்தில் பிரதாப் போத்தன் ஹீரோவாக நடித்து இந்த சாங்குக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இவர் தான் நடிச்சிருப்பார். ஸோ அதை வந்து இந்த சீன் கூட டைரெக்டாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட்டில் பின்னாடி இருக்க அந்த கேலண்டரில் பார்த்திங்க அப்படின்னா நீல்கிரிஸில் இருக்க லாயர்ஸ்க்கான அந்த பார் அசோசியேஷனில் கொடுத்த கேலண்டர் தான் தொங்கிட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் இருக்க மந்த் அண்ட் இயர் பார்த்திங்கன்னா மார்ச் 2019 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வச்சு 2019 தான் அந்த கேஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற கேலண்டர்லேயுமே பார்த்திங்கன்னா அதில் இருக்க இயர் வந்து 2019 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜோதிகாவோட க்ளோஸ்அப் ஷாட்லலாம் நல்லா நோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அவங்களோட ரைட் ஐக்கு மேலே ஒரு சின்ன தழும்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து படம் முழுக்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிற சின்ன வயசு ஜோதிகாவை நல்லா நோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதே இடத்துல காயத்தோடு இருக்கிற மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வந்து இன்டெரக்டாக வச்சுருப்பாங்க. 2004 அலெக்சாண்டர் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர இவர் பார்த்திங்க அப்படின்னா 2019 டிஎஸ்பியை ப்ரமோட் ஆகிருப்பார். பட் அவரோட யூனிஃபார்மில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ரோப் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலரில் இருந்து பிளாக் கலருக்கு மாறி இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அதை வந்து நம்ம ரோப்னு சொல்லக்கூடாது, அதோட ஆக்சுவல் நேம் வந்து லேண்டியான்னு சொல்லணுமா. அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி ஏஎஸ்பி அண்ட் அபவ் அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அது பிளாக் கலராகவும் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அது காக்கி கலராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யூனிஃபார்முக்கான ரூல்லையே வந்து தனியாக அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2004 காட்டுற அந்த ஜோதிங்கிற கேரக்டர் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது காட்டுற அந்த ட்ரெயினோட நம்பர் என்னென்னு எடுத்து செக் பண்ணி பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அது வந்து ஆக்சுவலாகவே நீலகிரி எக்ஸ்பிரஸோட நம்பர் தான். பட் அதில் அவங்க காமிச்சிருக்க ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா அது வந்து டைரெக்டாக ஜெய்ப்பூர் டு மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து சேலம் டு மேட்டுப்பாளையம் ரன் ஆகிட்டு இருக்கு. 2004 அந்த சின்ன பொண்ணு வந்து செவத்தில் ஒரு சின்ன டிராயிங் வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் 2019 அதே வீட்டை மறுபடியும் செக் பண்ண போகிறப்ப அந்த டிராயிங் வந்து கொஞ்சம் பழசாகி அப்படியே இருக்கிற மாதிரி கரெக்டாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. வரதராஜன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட கார் நம்பர் பார்த்திங்கன்னா MDM6666 அப்படின்னு இருக்கும். ஸோ எம்டிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோயம்புத்தூரோட ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் கோடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கார் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6666 அப்படின்னு இருக்கும். அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிற அவரோட பையனோட கார் நம்பருமே பார்த்திங்கன்னா 6666 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் TN38VR அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த விஆர் அப்படிங்கிறது வரதராஜனை டினோட் பண்ணுற மாதிரியும் TN38 அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஆர்டிஓ கோடையும் டினோட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீனில் ஜோதிகா வந்து வேகமாக வந்து அந்த மரத்தில் இடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இதுக்கு அடுத்து வர ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இடித்த இடத்துல வந்து ரெடிஷாக இருக்க மாதிரி கண்டினியூட்டி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஷார்ட்டில் அந்த சின்ன பொண்ணு வந்து பாக்யராஜுக்கு வந்து ஏ காவமே ஏ கிசான் ரக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக 1981 இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு சீனை வந்து அவர் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். பட் இப்போ வந்து அதே சீனில் பாக்யராஜ் ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக அந்த சீனை வச்சுருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் ஒரு சின்ன டைலாக் வரும், அதாவது அக்கார்டிங் டு செக்ஷன் 311 கோர்ட்டுக்கு வந்து யாரை வேணாலும் விட்னஸாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அக்கார்டிங் டு சிபிசி அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 படி பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 311 வந்து எக்ஸாக்டாக வந்து சேம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் சொல்லுது. ஸோ அதையும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இது வந்து ஹிட்டன் டீட்டெயில்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். படத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ வர எந்த ஒரு சீன்லையும் நமக்கு ரெகுலராக போடுற அந்த வார்னிங் மெசேஜ் வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இதுவரையிலும் கிடையாது. படத்தில் வந்து ஒரு எல்லோ கலர் காரில் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடியே வந்து வர ஒரு பாட்டில் அந்த எல்லோ கலர் கார் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு போகிறதுனால இதை வந்து நம்ம யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இன்டெரக்டாக வந்து இது முன்னாடியிருந்தே இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ரெண்டு பாயிண்ட்டுமே படம் பார்க்காதவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்தே பல வருஷமாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சமாதியை காமிச்சிருப்பாங்க. அண்ட் படம் முடிகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த சமாதி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும்.
ரெண்டாவது ஸ்பாய்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து அந்த கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் நடந்துட்டுருக்கப்போ பார்த்திபன் வந்து தனக்கு முன்னாடி இருக்க ஒரு பேப்பரில் வந்து ஒரு விங்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாரு. அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஏஞ்சலுக்கான விங்ஸை டினோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது சொல்கிற இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அந்த கேஸ் வந்து அவரோட கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருப்பாரு. இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங்கை படம் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். இதில் நான் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.